ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் மலர்ந்துருக்கு இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்து கிளாஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்கிட்ட பேசணும்னு கூப்பிடுறான் லூத்தர் கீழே ஹாலில் மீட்டிங் நடக்குது அன்னைக்கு புதன்கிழமை காலையில எட்டு பதினஞ்சு மணி ஆயிருக்கு நம்பர் ஃபைவ் உலக அழிய போறத பத்தி சொன்னா அதை தடுக்க அவன் போராடினா அவனை தடுக்க ரெண்டு ஆளுங்க சுத்திட்டு இருக்காங்க நாம எல்லாரும் சேர்ந்து நம்பர் ஃபைவ்க்கு உதவி செஞ்சாகணும் இல்லைனா நாம எல்லாரும் இறந்து போய்டோம்னு

என்னன்னா இவ கூட இருந்த அந்த ஆளை போட சொல்லி ஆர்டர் வந்திருக்குது என்னடா இதுன்னு குழம்பி போக ஹேண்ட்லரோட டெலிபோர்ட் ஆன நம்ம நம்பர் ஃபைவ காட்டுறாங்க அது நைன்டீன் பிப்டி ஃபைவ் காலகட்டம் உன்ன மாதிரி ஒரு திறமைசாலி தான் நம்ம ஹெட் ஆஃபீஸுக்கு தேவை அப்படின்னு இவனுக்கு சோப் போட்டுக்கிட்டே வர முதல்ல என்னோட ஃபேமிலி சேஃப்டியை வலுப்படுத்துங்க அப்படியே என்னோட உண்மையான ஏஜுக்கு என்னை அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க அப்படிங்கிறா நம்பர் ஃபைவ் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இனிமேல் நீ இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ண சூட்கேஸ் எடுத்துகிட்டு அலைய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை டைம் டிராவலில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் இங்க இருக்கிற மேனேஜர்ஸ் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாறுபாடு வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு தகவல் வந்துடும் அதை சரி செய்ய நாங்கள் ஆட்களை அனுப்பி வைப்போம் அவங்களுக்கு தகவல் பாஸ் பண்ண இந்த மாதிரி டியூப்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் உலகத்தோட அழிவுக்கான நிகழ்வுகள் எல்லாத்தையும் இந்த டாட் அப்படிங்கிற நிர்வகிச்சுட்டு வர்றா இவ்வளவு மாதிரி தான் உனக்கும் ஒரு வேலை ஒதுக்கப்பட்டிருக்கு ஏதாச்சும் டவுட்னா என்ன வந்து பாரு அப்படின்ட்டு போயிடற ஹேண்ட்ல அப்படியே கட் பண்ணி வேனியா அண்ட் லெனட் அம்ரலா அகாடமிக்குள்ள வரத காட்டுறாங்க வீட்டை சுத்தி காத்திக்கிட்டே இருக்க எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தேடி பாக்கறா வேன்யா குரூப் போட்டோ ஒன்னுத்திலயும் உன்னை காணமேனு லென்னு கேட்க எனக்கு பவர்ஸ் இல்லாததுனால நான் தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறா வேன்யா எல்லாரும் ஹால்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேன்யா அங்க வந்து சேர ஃபேமிலி மேட்டர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியால ஏன் கூட்டிகிட்டு வந்தேன் சொல்றாங்க நம்ம ஆளுங்க தடுப்பான யா கிளம்பு பார்க்க நான் என்னோட ஜாக்கெட்டை மறந்து வச்சுட்டேன் போய் எடுத்துட்டு வந்துட்டேன் சொல்லிடுறான் லெனடு ஆள்ல இவங்களோ உலக அழிவு பத்தி பேசிட்டு இருக்க என்ன நம்ம அப்பா நிலாவில தங்க வச்சது கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் போல அதான் மனசுல தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் அவர் தனித்தனியா வேலையில வாங்கியிருக்காரு அப்பாவோட ரிசர்ச் புக் எடுத்து பார்த்தா நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம் மேபி நம்மளால தான் இந்த அழிவை தடுக்க முடியுமோ என்னவோ அப்படின்னா லூத்தர் யாரும் இவனோட பேச்சை கேட்க மறுக்க ஜாக்கெட் எடுக்க வந்த லெனட் அங்கிருந்த நம்ம ஆளுங்களோட அப்பாவோட பொம்மையை ஆட்டையை போட்டுடுறான் ஹாலில் பார்த்தா உழவு அழகிறதுக்கு முன்னாடி நான் போய் என் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டவங்கள போட்டு தள்ளிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கோவமா கிளம்பி போயிடுறான் டியாகோ கிராமம் பின்னாடியே கிளம்பிட ஹாரிசனும் கிளம்பணும்னு சொல்றான் தீயுமானும் லூத்தர் கேட்க நம்ம அம்ரலா அகாடமி எல்லாரும் ஒன்னா நின்னாதான் அழிவை தடுக்க முடியும் இப்படி எல்லாரும் பிச்சுட்டு போயிட்டா தனியா போய் சாக என்றால் ஆலிசன் வெளியே காண்ட்ல சத்தம் போட்டுக்கிட்டே வந்த வேனியாவை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றான் லெனட் என்னன்னு இவ்வளவு மறுபடியும் சத்தம் போட அங்க நடந்து வந்த இடத்துல இருந்த மின்கம்பம் கார்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு பாத்தியா உனக்குள்ளயும் சூப்பர் பவர்ஸ் இருக்கு முதல்ல என் வீட்டுக்கு போய் இத பத்தி வா அப்படின்னு கூட்டிட்டு போறான் லெனடு கட் பண்ணா டியாகவுண்ட் கிளாஸ காட்டுறாங்க நான் உன்னோட ஷூ லேச கட்டி விடுறேன் நீ என்னைய கட்டி போடுறியா அப்பதான் நான் போதை எத்திக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்ல

சட்டைக்குள்ள மறைச்சி வச்சு நம்பர் ஃபைவ் அப்படியே கட் பண்ணா நம்ம எம்ஐபி ஆளுங்களுக்கு ஒரு புது டைம் டிராவல் சூட் ஹெட் ஆபீஸ்ல இருந்து அனுப்பி வைக்கிறதா சொல்லி கூட இருந்த இந்த ஆளை போட அந்த லேடி கூட்டிட்டு வந்திருக்கா இது தெரியாம நாம ஏன் திரும்பி போகணும் இங்கே யாருக்கும் தெரியாம மறைஞ்சு வாழ்ந்தா என்ன அப்படின்னு கேக்குறா இந்த ஆளு நம்மள கமிஷன் சும்மா விடாது உன்னை போட சொல்லி தான் எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னு கண்ணை காட்டுறா இந்த லேடி அவங்களுக்குள்ள என்னமோ நடக்க நெக்ஸ்ட் சீன்லயே ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு தான் காட்டுறாங்க இங்க பார்த்தா நம்ம லூத்தர் தனியாலவே நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன்னு

இனிமேல் என்ன கேட்காம இங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி திட்டினது இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படியே இன்னொரு ரூம்ல டியாகோ கிளாஸ் கேட்டுக்கிட்டது போல அவனை கட்டி போட நல்லா இருக்கமா கட்டு போதையை தேடி நான் இங்கிருந்து வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றான் கிளாஸ் டேவோட இழப்பை நினைச்சு கிளாஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சைல இந்த பெண்ணோட ஆன்மா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படியே திரைக்கதை வேன்யா பக்கம் திரும்புது உன்னோட மனநிலையில தான் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மாத்தி அமைக்குது இது அமேசிங்கான பவர் அப்படின்னா லெனட் நான் இதையெல்லாம் நம்மள எனக்கு பவர்ஸ் இருந்திருந்தா நானும் அம்ரல் அகாடமியில ஒரு ஆளா இருந்திருப்பேன் காலையில நடந்தது எல்லாம் கோ இன்சிடன்ஸா கூட இருக்கலாம் அப்படிங்கிற வேன்யா கட் பண்ணி நம்ம நம்பர் ஃபைவ் காட்டுறாங்க நாம மெசேஜ் ஷூப்ஸ் அனுப்ப தனியால் வைக்கிறதுக்கு பதிலா மேனேஜர்ஸி அந்த வேலையை பார்க்க வச்சுட்டா டைம் சேவ் ஆகும்ல அப்படின்னு நம்பர் ஃபைவ் சொல்ல இல்ல அது முடியாத காரியம் அவங்க பல வருஷமா கமிஷன்ல இருக்காங்க அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போக சொல்லிடுற ஹேண்ட்லர் இங்க பார்த்தா நம்மள தேவையில்லாம நிலவுல தங்க வச்சது நினைச்சு லூத்தர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஆறுதல் சொல்ல வர ஆலிசன் என்னை வேணும்னே தான் தூரத்துல வைக்க அப்பா இப்படி பண்ணியிருக்காரு இனிமேல் நான் உங்களுக்கு லீடர் இல்லை அப்படின்னு லூத்தர் வருத்தப்பட சின்ன வயசுல எங்க விளையாடின இடத்துக்கு கூட்டிட்டு வந்து மனசை திருத்த அலிசன் அது சரி இந்த எமபி ஆளை போட சொல்லி தான் மெசேஜ் வந்துச்சு அப்படியே அந்த லேடி மனசு மாறின அப்படின்னு பாக்க உசார் பண்ணினத காட்டுறாங்க இல்லாம விட்டது தப்பா ஆயிடுச்சு அப்படின்னு இவ்வளவு யோசனைய போட வீட்டுல போய் சொல்லி கட்ட உழுத்துட்டு போதை ஏத்திக்க போற கிளாஸ காட்டுறாங்க டியாகும் நான் விளையாடுறேன் அப்படின்னு இவனை அடிச்சு போட்டு மறுபடியும் கட்டி விட நம்ம கிளாஸ்க்கு போர்ல இவனோட லவர் டேவ் இறந்து போன ஞாபகம் கண்ணு முன்னாடி வந்து போகுது அப்படியே வெளியே கிளம்பிட்டு இருந்த டியாகோ மறுபடியும் ஒர்க் ஆகிட்டு இருக்கிற மாம்பரை போட்ட பாக்குறான் இது எப்படி சாத்தியம்னு பாத்துட்டு உங்களுக்கு கடைசியா என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்க போன வாரம் வரையில நம்ம நடந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாம் ரோபர்ட் போகவும் பின்னாடி இருந்து சிக்னல் கொடுக்க அதை கவனிக்காத டியாகோ இனிமேலாச்சும் நீங்க யாருக்கும் கட்டுப்படாம சுதந்திரமா இருங்க அப்படின்னு வாழ்த்துறான் வெளியே வந்த ஆலிசனும் லூத்தரும் ஜாலியா பேசிட்டு இருக்க என் பொண்ணு கிட்ட கிளம்பி ஆகணும் அப்படின்னு ஒரு உமா குத்துட்டு கிளம்பி போயிடுறேன் ஆலிசன் போறதுக்கு முன்னாடி என் கூட கடைசியா டான்ஸ் ஆடிட்டு போ ஏன்னா இன்னும் ரெண்டு நாள்ல இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு லூத்த சொல்ல டான்ஸ் இன்னும் அரங்கேறுது டான்ஸ் முடிஞ்சதும் நீ என் கூடவே வா அப்படின்னு லூத்தையும் ஆலிசன் கூட்டிட்டு போயிடறான் இங்க ஹெட் ஆஃபீஸ்ல நம்ம நம்பர் அந்த மெசேஜ் அனுப்புற டியூப் ரூம் நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ஆளுங்களுக்கு அவசர தகவல் அனுப்ப மேனேஜர் வந்து சொல்லிட்டு போக அந்த கெடை அடிச்சு போட்டுட்டு அந்த மெசேஜை சுட்டு வந்துடுறான் நம்பர் அதுல இருக்கிற மெசேஜுக்கு பதிலாக இவனே வேற ஏதோ டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்னன்னா கூட இருக்கிற அந்த ஆளை போட்டுதல சொல்லி லேடிக்கும் போட்டு போட்டுதல சொல்லி அந்த ஆளுக்கும் தனித்தனியா மெசேஜ் அனுச்சு குழப்பி விட்டுருக்கிறான் நம்பர் நம்பர் ஃபைவ் இவன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றான் அப்படின்னு ஹேண்ட்லர் வந்து பார்க்க நம்பர் ஃபைவோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிற ஹேண்ட்லர் உன்னால நடக்க போறத மாத்தி அமைக்க முடியாது அப்படின்னு இவளை சுட பாக்குற ஹேண்ட்லர் நம்மளால எஸ் ஆகிட அப்படியே கட் பண்ணி மாம்பரை போட்ட வெளியே கூட்டிட்டு வந்த டியாகோ காட்டுறாங்க நானும் போகவும் உங்ககிட்ட சில உண்மைகளை மறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹேண்ட்லர் நம்பர் ஃபைவ போட்டு தலை பார்க்க லெனட் மறைச்சி வச்சிருந்த டைரியில இவளை பத்தின குறிப்புகள் இருக்கிறத வேனியா பாக்க டாஸ்க்கு முன்ன மாதிரியே போதை இறங்கி ஆன்மாக்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்க ஹெட் ஆஃபீஸ்ல ஹேண்ட்லரோட கிரனேட் எடுத்து அவளைய போட்டு தள்ளிட ஒரே ஒரு டைம் டிராவல் போட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நாசமாகிட்டு நம்பர் ஃபைவ் டெலிபோர்ட் ஆகிட புதன்கிழமை காலையில் எட்டு பதினஞ்சுக்கு நம்ம ஆளுங்க மீட்டிங் போட்டாங்கல்ல அந்த டைமுக்கு வந்து சேரா நம்பர் ஃபைவ் நடக்க போகிற உலக அழிவை தடுக்கத்தான் நான் மறுபடியும் டைம் ட்ராவல் ஆகி வந்திருக்கேன் யார் அழிவுக்கு காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நம்பர் ஃபைவ் அப்படியே திரைக்கதை எபிசோட் செவனுக்கு மூவ் ஆகுது நம்ம அம்பிரல்லா அகாடமி சூப்பர் ஹீரோஸ் பிறந்த அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு நார்மல் டெலிவரி நடக்குது பையன் பிறந்ததும் அம்மா இறந்து போயிட அந்த குழந்தைக்கு ஹேரல்ட் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அவனோட அப்பா சின்ன வயசுல இருந்தே நம்ம சூப்பர் ஹீரோஸ் மேல காண்டாவே ஹேரல்ட் வளர்ந்துகிட்டு வர தானும் அவங்கள போலவே ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்றான் இவங்கள மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இவங்களை பாக்க வர நம்ம மாலைங்களோட அப்பா அவன ரெஜினால்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு திட்டி விட்டுட்டுறாரு நானும் இவங்களை மாதிரி ஒரே தான் பிறந்தேன் எனக்கும் பவர்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்னையும் தத்து எடுத்துக்கிட்டா மேபி என்னோட பவர்ஸ் எனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு ஹேரல்ட் சொல்ல மாதிரி எல்லாம் பேசக்கூடாது வீட்டுக்கு போ அப்படின்னு சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாரு ரெஜினல் அன்னைக்கு காண்ட வச்ச ஹேரால் முதல்ல அவனோட அப்பாவை போட்டு தள்ளியிருக்கிறான் அப்படியே பன்னெண்டு ஆண்டு காலம் ஓடிட ஜூனையிலேருந்து வெளியே வர்றான் வந்ததும் பேப்பர்ல ரெஜினல் இறந்து போன செய்தியை பார்க்க அவரோட இறுதி அஞ்சலிக்கு கூடியிருந்த நம்ம சூப்பர் ஹீரோஸை பார்த்துருக்கான் நம்ம கிளாஸு கஞ்சா அடிக்க ஒரு பாக்ஸ் ஆட்டி போட்டு வந்தான்ல அந்த பாக்ஸ்ல தான் நம்ம சூப்பர் ஹீரோஸோட எல்லா தகவலும் குறிப்பிடுத்து புக்கு இருந்திருக்கு அதை தான் இவங்களை பழி வாங்க முடிவெடுத்திருக்கான் லெனட் அப்படிங்கிற ஹேரல்ட் இந்த ஹேரல்டை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி தான் நம்பர் மெசேஜை கொண்டு வந்திருக்கான் இந்த ஹேரல்டும் இவங்க பேச்சை கேட்க பழைய மாதிரி ரெஜினல்டோட பொம்மை ஆட்டைய போடுறான் வெளியே வேண்டியாவோட கிளம்பி வர அவளோட பவர்ஸையும் பாக்குறான் உள்ள வீட்டுல நம்ம நம்பர் நான் கமிஷனோட ஹெட் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் இந்த உலகத்தோட அழிவு இந்த உலகத்தோட அழிவு யார்கிட்ட இருந்து ஆரம்பமாக போகுதுன்னு நான் பார்த்துட்டு வந்தேன் இன்னும் மூணு நாளில் உலகம் இந்த ஹேரல்டால அழிய போகுது இவனை நாம பிடிச்சே ஆகணும்னு சொல்றான் போன முறை மிஸ் ஆயிடுச்சு இந்த முறை நாம ஒரு டீமா வேலை செஞ்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு வழியில தேட ஓகே சொல்றாங்க நம்ம நம்பர் ஃபைவ் டைம் டிராவல் ஆகிறதுக்கு முன்னாடி எம்ஐபி ஆளுங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி கொண்டுக்க சொல்லி அனுப்பிச்ச மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது வெளியே நம்ம ஆளுதலும் போலீஸ்காரன் கிட்ட இருந்து ஹேரல்டு அப்படிங்கிறவனை பத்தி ஏதாச்சும் டீடைல் கிடைக்கமான ஹெல்ப் கேட்க அந்த லேடி போலீஸ் கூட இந்த மொட்டையோ கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்றான் ஹாரிஸனும் வேன்யாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண பார்க்க டியாகோ ஹேரல்டோட டீடைல்ஸ் கொண்டு வந்து காட்டுறான் அதுல இருந்த போட்டோவை பார்த்துட்டு வேன்யாவை மடைக்க போட்ட லெனட் தான் அந்த எழுங்க ஒருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கன் எடுத்து மேபி இது கூட இருக்கலாம்னு சந்தேகப்பட்டு சுட்டுக்காம ஹோட்டல் ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அப்படியே கட் பண்ணி ஹேரல்ட தேடி வந்துட்டு இருக்கிற நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க கதவை ஓடச்சிக்கிட்டு உள்ள வர அட லூசு பயிலே நான்தான் உள்ளே இருந்து சந்தேகம் வராதபடி ஓபன் பண்ண டெலிபோட்ட ஆன உன்னை யார் அவசரப்பட சொன்னது அப்படின்னு கலாய்கிறான் நம்பர் அப்படி அசிங்கப்பட்டுகிட்டே உள்ள வந்து செக்கிங்க போட வேன்யாவோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போஸ்டர் அங்கே பார்க்குறான் டியாகோ மேலே வந்து ஹேரல்டோட சீக்ரெட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க நம்பர் ஃபைவ் உடம்புக்கு முடியாமல் கீழே வந்துடுறான் என்னென்னு பார்த்தா ஹேண்டர் இவனை சுட்டால் அதில் ஒரு புல்லட் இவன் மேலே பாய்ஞ்சிகிட்ருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்மளுங்குன்னு டென்ஷன் ஆக ஹேரல்டு என்கிற லெனடு வேன்யாவை வேற ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கதை காட்டுறாங்க உனக்குள்ள சூப்பர் பவர்ஸ் இருக்கிறத மறைச்சி இத்தனை வருஷம் உன்னை ஏமாத்திருக்காங்க உன்னோட முழு பவர் என்னென்னு சோதிக்க இந்த இடம் எதுவாக இருக்கும்னு வேன்யாவை ஒரு லேக் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் ஹேரல்டு இங்கே பார்த்தா அந்த எமபி ஆள் டோனட் ஷாப்பில் இருந்த வெயிட்ரஸ் கிட்ட நான் இங்கேருந்து கிளம்பி போகிற நேரம் வந்துடுச்சு புது அசைன்மெண்ட் வந்திருக்கு ஆனால் எனக்கு அந்த அசைன்மெண்ட்டில் விருப்பம் இல்லை உன்ன போலவே நானும் வேறு இடத்துக்கு மூவ் ஆகி புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல கூட வர எனக்கும் விருப்பம்னு சொல்கிறாங்க வெயிட்ரஸ் இந்த சீனை தான் போன எபிசோடில் அந்த லேடி ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்கா அப்படியே கட் பண்ணி போதை ஏற்றிக்க வந்திருக்கிற கிளாஸை பெண்ணோட ஆன்மா தடுத்து நிப்பாட்டி லூத்தருக்கு இதில் ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குது இங்க பாரு இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நீ தான் சின்ன வயசுல இறந்து போயிட்ட நானும் அப்படி சாக விருப்பம் இல்லை அப்படின்னு சீன்ல குண்டாடிப்பட்ட நம்பர் வீட்டுக்கு தூக்கிட்டு வர மாலங்களை காட்டுறாங்க இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண தெரியாதனால அங்கிருந்த மாம் ரோபோட் கிட்ட ஹெல்ப் கேக்குறான் டியாகோ வெளியே கிளாஸும் லூத்தருக்கு ஹெல்ப் பண்றதா பெண்ணு கிட்ட வாக்கு கொடுக்க வந்து பார்த்தா லூத்தர் ஸ்ட்ரிப் கிளப்ல டான்ஸ் ஆடி பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க அழிய போகிறத பத்தி கவலைப்படாம நம்மளை விட பயங்கரமா போதை ஏத்திக்கிட்டு அப்படின்னு கிளாஸ் கவலைப்பட பழைய மாதிரி போதைக்கு ஆசைப்பட்டு அங்க கீழே வந்த ட்ரக் எடுக்க பாக்குறான் கிளாஸ் ஆனா கிளாஸுக்கோ அவனோட லவர் இறந்து போன சீன் கண்ணு முன்னாடி வந்து போக அந்த ட்ரக் எடுக்காம கலங்கி போய் நின்னுறான் வீட்டுல மாமரோபோட்டும் நம்பர் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாத்திட வேன்யாவும் ஹேரல் எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்ற ஆலிசன் சரி நாம மட்டும் போய் தேடி பாக்கலாம்னு டியாக சொல்ல நாம தனியா போனா எல்லாரும் சொல்லியிருக்கான் ஸோ அவன் கண்ணு வரை நாம காத்திருப்போம் அப்படிங்கிறா ஆலிசன் இல்லை அட்லீஸ்ட் ஹேரல்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாலாவது நம்பர் ஃபைவுக்கு மயக்கம் தெளைய வச்சு கூட்டிகிட்டு போயிடலாம் ஹேரல்டுக்கு அவனோட பாட்டியோட ஹவுஸ் ஒன்று இருக்கிறதா போலீஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிது அங்கே போய் பார்க்கலாம்னு டியாகோ சொல்ல ஆலிசனும் கிளம்பி போறா வெளியே வந்தா லேடி போலீஸோட கொலையில் இவனுக்கு பங்கிருக்குன்னு சொல்லி போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட ஆலிசன் மட்டும் தனியாக எஸ் ஆகிட்டான் சரி லேக் ஹவுஸில் வேனியா என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா தன்னோட பவர்ஸை நான் யூஸ் பண்ண மாட்டேன் சின்ன வயசுலேருந்தே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பவர் யூஸ் பண்ணியிருந்ததுனால அடைஞ்ச துன்பங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றா வேன்யா அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நீ நல்ல முறையில் உன்னோட பவர் யூஸ் பண்ணா அவங்கள விட பெரிய ஆளாக வரலாம்னு ஹேரல் ஏற்றி விடும் என்னென்ன ட்ரை பண்ணி பார்க்குறா ஆனால் தன்னோட பவரை எப்படி வெளிக்கொணுறதுன்னு வேன்யாவுக்கு தெரிய மாட்டேங்குது சரி விடு நாம நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஹேரல் சொல்லிட ஹோட்டல் ரூம்ல எம்ஐபி லேடிக்கும் நம்ம நம்பர் ஃபைவ் அனுப்பி வச்ச மெசேஜை பார்த்துட்டான் இந்த எம்ஐபி ஆளு அந்த சமயத்துல தான் அந்த லேடி உள்ள வந்து கன்ஷாட் பண்ண மறைஞ்சிருந்து அவளை தாக்கிடுறான் இந்த ஆள் இங்கே கிளப்ல நம்ம கிளாஸ் ஒரு ஸ்டிப்பரை இங்கே கிளப்ல நம்ம கிளாஸ் ஒரு ஸ்டிப்பரை பார்த்து அவன் லூத்துரை தான் கொல்ல வந்ததா தப்பாக நினச்சி அடிக்க வர அந்த ஆள் கிளாஸை போட்டு பொலந்து எடுத்துடுறான் அங்கே தான் நம்ம கிளாஸ் இறந்தவங்க உலகத்துக்கு வந்து சேர்றான் அப்படியே ஒவ்வொரு இடமா அந்த இறந்தவங்களோட உலகத்தில் தேடிக்கிட்டே வர இவனோட அப்பா ரெஜினால்டு அங்கே பார்க்கறான் கிளாஸு நல்ல முறையில் திருத்தி இங்கே இறந்தவங்களோட உலகத்தையே உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரவழைக்க நான் போராடினா நீ என்னடான்னா என்னையே திட்டிக்கிட்டு போதையோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்துருக்க இனிமேலாச்சும் திருந்த அப்படின்னு ரெஜினல் சொல்ல அது இருக்கட்டும் டாடி நீங்க ஏன் லூத்தரை ஒன்றும் இல்லாத காரணத்துக்காக நிலாவை அனுப்பி வச்சிங்க அந்த மன உளைச்சலை அவன் போதை அடிமையாக பார்க்குறான் அப்படிங்கிறான் கிளாஸ் நீங்கள் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் பண்ண ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு உங்களை மேம்படுத்திக்கத்தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன் ஏன்னா நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்ற அவதரிச்சவங்க ஆனால் அதை புரிஞ்சிக்காம நீங்கள் எல்லாரும் செதறி போயிட்டீங்க உங்களை ஒன்று சேர்க்கத்தான் நான் உயிரியை விட்டேன் நீ ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னு ரெஜினல் ஏதோ சொல்ல வர நிஜ உலகத்தில் மயங்கி கிடந்த இவனை ஆளுங்க வந்து காப்பாத்திட இறந்தவங்க உலகத்துலேருந்து மறுபடியும் மீண்டு வந்துடுறான் கிளாஸ் லூத்தர் எங்கன்னு கேட்க அவன் சேட்டை தாங்க முடியாமல் தொத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி வேன்யா அண்ட் ஹேரல்டை காட்டுறாங்க அங்கே வரைக்கும் அங்கே குடிச்சிட்டு இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண வேன்யாக்குள் இந்த பவர் வெளியே வர ஆரம்பிக்குது சிங்கிள் ப்ளோலையே எல்லாரும் செதறடிக்கப்பட சீனு எம்ஐபி ஆளுங்கிட்ட மூவ் ஆகுது நான் இந்த வேலையை விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு உன்னை கொள்ள சொல்லி ஆர்டர் வந்துச்சு ஆனா நம்ம நட்பு என் கண்ணு முன்னாடி வந்து போனதுனால உன்னை விட்டுட்டு போயிடுறான் அப்படின்னு இவன் சொல்ல இன்னும் மூணு உலகம் அவ்வளோ போகுது அந்த வெயிட் ட்ரஸ் கூட்டிட்டு எங்க போவோம் அப்படின்னு திட்டுறான் இந்த லேடி எனக்கு எல்லாம் தெரியும் மூணு நாள் வாழ்ந்தாலும் அவளோட வாழ்ந்துட்டு செத்து போய்ட்றான் அப்படின்றான் இந்த ஆளு அது சரி நீ போனா போயிட்டு போ ஆனா என்னை இங்கேருந்து ஹெட் ஆஃபீஸ் ஆளுங்க திரும்ப கூட்டிட்டு போய் இன்னொரு டைம் ட்ராவல் சூட் கேஸை கொடுப்பாங்க அப்புறம் உன்னையும் அந்த வெயிட் ட்ரெஸ்ஸையும் போட்டு தள்ளிவிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் அந்த லேடி அது வரைக்கும் நாங்கள் சந்தோஷமா இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன் ஆளு ஒரு பக்கம் வேன்யாவை தேடி ஆலிசன் வந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் எதை பத்தியும் கவலைப்படாம லூத்தர் குஜால் பண்ணிக்கிட்டு சைட்ல நம்ம கிளாஸ் மறுபடியும் எப்படி இருந்த உலகத்துக்கு போய் ரெஜினல்ட பாக்குறதும் குழம்பி போய் வந்துகிட்டு இருக்க வெயில அடிக்கப்பட்ட டியாகோ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க நம்பர் ஃபைவும் மயக்கத்திலிருந்து முழிக்க பாக்க ஹேரல்ட காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்கிற வேன்யாவை காட்டுறாங்க அங்கதான் ஹேரல்டுக்கு சண்டையில ஒரு கண்ணு போயிட்டு இருக்கு இப்ப இவனோட தான் அந்த ஐபாலு நமக்கு புரிய வச்ச டேரக்டர் எபிசோட அங்கேயே முடிச்சிடுறாரு நம்ம டீம் என்ன பண்ண போறாங்க டியாகோ வெளியே வருவானா மாட்டானா டேனியா தன்னோட பவர்ஸை எப்படி யூஸ் பண்ண போறா எம்ஏபி ஆளோட அடுத்த பிளான் என்ன சின்ன வயசுல பேனியாக்கு என்ன நடந்தது அதோட விளைவா இப்போ என்ன நடக்க போகுது இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி பிளக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரமே டனல் கொரியன் சீரிஸ் பதினோரு மணிக்கு வரும்ன்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் டாட்டா பை பை